ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சென்னை கோயம்பேடில் இருக்கிற RB3 க்ரியேஷன் ஷாப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தாம்பலம் பேக், சீர்வரிசை, ஆர்த்தி பிளேட்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் வித் ப்ரைஸோடு. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அவைலபிளா இருக்கு. உங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜூட் பேக், சீர்வரிசை, பிளேட், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா சீர்வரிசை பிளேட் காமிக்கிறேன் மேம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபைபர் பிளேட் மாதிரி வரும். இது ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம். பிளேட் எந்த பிளேட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து ஆட் ஆகிடும் மேம். இதை இன்க்ளூட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு பேக்கிங் எல்லாமே பண்ணி நாங்களே வென்யூ பிளேஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜ் ஆகுமா மேம்? ஆமாங்க மேம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த பிளேட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் காஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதோட பெரிய பிளேட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட் வரும். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இதில் வந்துடும் மேம். இன்க்ளூட் ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸ் என்ன காஸ்ட்டுன்றத வந்து ஆட் ஆகிடும். அன்றைக்கி என்ன காஸ்ட்டு வரணும் அப்படின்றதையும் வந்துடும். பேக்கிங் பண்ணி வென்யூ உங்கள் பிளேஸ்க்கே டெலிவரி கொடுத்துருவோம் மேம். ஓகே, பேக்கிங்க்கும் தனி சார்ஜஸ் வரும். ஆமாங்க மேம், பேக்கிங் தனி சார்ஜ் வந்துடும் மேம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஃப்ரூட்ஸ் மேம். இது ஓகே இண்டிவிஜுவல் டெக்கரேஷன், ஒரு ஒரு ஃப்ரூட்டும் தனித்தனியாக டெக்கரேட் பண்ணி தருவோம். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கே மேம். ஆமாங்க, டால் மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. டால் மாதிரியும் பண்ணிருக்கோங்க மேம். இது ஸ்மைலி ஆரஞ்சு, இது பேர்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. சோ இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடியில் பொண்ணு மாப்பிள்ள பண்ணுற மாதிரி இது பொண்ணு கேர்ள் பண்ணி தருவாங்க. ஸோ நிறைய பண்ணுறோங்க மேம். இதில் டெக்கரேஷன் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே மோஸ்ட்லி ஓரளவு எல்லா ஃப்ரூட்ஸும் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவோங்க மேம். ஆக்சுவலி இது டெக்கரேஷன் ஃப்ரூட்ஸ். இது இது பேம்போ மேம். இது இதுலேயும் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ரைட், ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுலேயும் டெக்கரேஷனும் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக தனியாக பேம்போவும் டெக்கரேட் பண்ணி தரலாம். ஸோ நம்ம பேஸ்கெட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிக், ஸ்மால் சைஸு, மிடில் எல்லாமே இருக்குங்க மேம். இதுலேயும் சைஸ் வைஸ் இருக்குது மேம். இப்போ கஸ்டமைசேஷன்னா எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ என்னென்னா யூனிக்காக பண்ணும்போது மேம், யூனிக்காக பண்ணும்போது சாரி 1 வீக் வந்து 1 வீக் டைம் எடுத்துக்கும். ஸோ நார்மல் பேக்கிங் அப்படின்னும் போது 1 டேல பண்ணி கொடுத்துருவோம் மேம். ஓ, 1 டேலே பண்ணி கொடுத்துருவீங்க? நார்மல் பேக்கிங்னா 1 டே மேம். யூனிக்காக பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குங்க மேம். இப்போ எப்படி டெலிவரிலாம் நீங்களே பண்ணிடுவீங்களா? ஆமாங்க மேம், டெலிவரி வென்யூ பிளேஸ்க்கு நாங்களே டெலிவரி கொடுத்துறோம் மேம். எங்கள் கிட்ட 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம் மேம். டெலிவரி சார்ஜஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும். ஓகே, எவ்வளவு ஆகும் அப்ராக்ஸா? பிளேஸ்க்கு பொறுத்து இருக்குங்க மேம். எந்த பிளேஸ் எந்த இடம்ன்றதை பொறுத்து இருக்குங்க மேம். ஓகே, இப்போ என்ன மேம் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த கலெக்ஷன். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் ட்ரே மேம். இது ரிங் பாக்ஸ், என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்றுவாங்க இல்லைங்களா, அதனோட ட்ரே இது. ஸோ கஸ்டமைஸ் தான் இதுவும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் மேம். ரிங் ட்ரே மட்டும். ஸோ இது ஒரு மாடல் இருக்குது எங்ககிட்ட இப்போதைக்கு. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் இருக்குங்க மேம். இந்த மாடல் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்க, இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் பண்ணி கொடுப்போம். அதுவும் பண்ணி கொடுப்பீங்க? ஓகே, இப்போ என்னென்ன கான்செப்டில் கஸ்டமைசேஷன் பண்ணி தரீங்க மேம்? இது பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இது வந்து முகூர்த்தம் கான்செப்ட் மேம். இது இதிலே முகூர்த்தம் கான்செப்ட் பண்ணுறோம், ப்யூபர்ட்டி ஃபங்க்ஷன், பேபி ஷவர், என்கேஜ்மெண்ட் எல்லா கான்செப்டும் பண்ணி தரோம் மேம். என்ன கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க மேம். ஓகே, கான்செப்ட்டு இது என்ன மேம்? ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா சீமந்தம் கான்செப்ட், பேபி ஷவருக்காக யூஸ் பண்ணுவாங்க மேம். இது டால் செட்காக வைப்பாங்க. ஸோ பேபி ஷவருக்கு மோஸ்ட்லி இது மாதிரி வைப்பாங்க மேம், கான்செப்ட் டால் மாதிரி வைப்பாங்க. ஓகே, இது எத்தனை நாளில் டெலிவர் பண்ணுவீங்க? 1 டேல கொடுத்துருவோம் மேம். இது 1 டேலே கொடுத்துருவீங்க? 1 டேல கொடுத்துருவோம். சென்னையில் மட்டும்தான் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை எப்படி? மோஸ்ட்லி ஓரளவு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் மேம். பெங்களூரு, ஆந்திரப்பிரதேஷ், ஹைதராபாத் எல்லா இடமும் பண்ணுறோம் மேம். எங்ககிட்ட 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க மேம், அதை வச்சு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் மேம். இப்போ என்ன மேம் காட்டிகிட்டு இருக்கீங்க? இது வந்து முகூர்த்தம் கான்செப்ட் டால் மேம். இது ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, ஸோ லெஹங்காவா, ட்ரெடிஷ்னலாக, சஃபாரி, எந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க என்ன போடுறாங்கன்றத கஸ்டமர் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டால்க்கு பண்ண சொல்லுவாங்க. ஸோ லெஹங்கா போடணுமா, ட்ரெடிஷ்னலாக போடணுமா, சாரி சஃபாரி போடணுமா, என்ன போடணும் அப்படின்றத சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க மேம். கஸ்டமைஸ். ஓகே, எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க? அது டிலே ஆகுமா இல்லை ஒரே நாளில் பண்ணிடுவீங்க? டிலேலாம் ஆகாதுங்க மேம், மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ், அவ்வளோதான். 2 டேஸ். ஓகே மேம், இதுவும் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கான்செப்ட் டால் தாங்க மேம். இது இது ஒரு பேட்டர்ன், நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிலைங்களா, அது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன் மேம். இது மாதிரியும் பண்ணலாம், மண்டபம் வச்சு, டால் செட் வச்சு, அழகாக இருக்குங்க மேம். இது மாதிரி க்யூட்டாக இருக்கேன் மேம். ஆமாங்க, நல்லா இருக்குங்க மேம். இது மாதிரியும் பண்ணலாம். நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி கூட, கப்புள்ஸ் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மண்டபம், ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பண்ணலாங்க மேம். ஓகே, அதுவும் 2 டேஸ்லேயே டெலிவர் பண்ணிடுவீங்க? பண்ணிடலாங்க மேம், 2 டேஸில் டெலிவரி கொடுத்துர்லாங்க. ஓகே,
இப்போ கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி மேம் வராங்க? மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் மூலமா வராங்க மேம். இதில் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதன் மூலயமா ஆர்பி த்ரீ கிரியேஷன்ஸ் அப்படின்னு போட்டாலே எங்களோட பேஜ் எல்லாமே இமேஜஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதன் மூலயமா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு காண்டாக்ட் எங்களை பண்ணும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து இமேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே, கேட்லாக் எல்லாமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அவங்க எதன் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே நாங்கள் இன்ஃபார்ம் கொடுத்துருவோங்க மேம். இப்போ என்ன மேம் காட்ட போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் காமிக்க போகிறேன் மேம். இது பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க மேம். நான் ஓவன் பேக்னு இருக்கு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஓவன் பேக்ஸ் இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க மேம். இதுவும் பண்ணுறோம், ஜூட் பேக்ஸும் பண்ணுறோம். ஜூட் பேக்ஸ் எப்படி பண்ணுறோன்னா கஸ்டமைஸ் தான். ஸோ வெறும் ஜூட் பேக் ஒன்லி அப்படின்னா பண்ணுறோம், இல்லை கிளாத் வச்சு பண்ணணும், ஜிப் பேக் பண்ணணும், வெல்க்ரோ வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத கஸ்டமைஸ் மூலமா பண்ணி தருவோங்க மேம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் மேம், இது எல்லோ பேக். ஸோ கலர் கலருக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஒயிட் இருக்கு, ஆரஞ்சு, எல்லோ, பிங்க், ரெட், எல்லா கலரும் போய் பண்ணிக்கலாம் மேம். ஜூட் பேக் பொறுத்த வரைக்கும் இது 10க்கு 10. ஸோ பிளைன் பேக் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 ருபீஸ் அப்படி வருங்க மேம். இது இதில் ஏதாவது பிரிண்டிங் வேணும்னா அதுவும் பண்ணி தரீங்க? அது சொல்கிறேன் மேம். பிரிண்டிங்னா வந்துட்டு 3 ருபீஸ் மட்டும் ஆட் ஆகும் இதில். ஓகே, ஸோ பிரிண்டிங் மட்டும் செப்பரேட், ஏன்னா மேனுவல் பிரிண்டிங் தான். ஸோ அதனால மிஷின் பிரிண்டிங் கிடையாது, மேனுவல் பிரிண்டிங் தாங்க மேம் பண்ணிட்டு. ஓகே, இப்போ எத்தனை பீஸ் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணும் கஸ்டமர்ஸ்? கஸ்டமர் எத்தனை பீஸ் கேட்டாலும் ஆர்டர் பண்ணி, 10 இருந்தாலும் சரி, 5 பேக்காக இருந்தாலும் சரி, 1,500, 2,000, 4,000 எவ்வளோ பேக்ஸ் கேட்டாலும் பண்ணி தருவோங்க மேம். ஓகே, எத்தனை நாள் ஆகும் டெலிவர் பண்ண? இப்போ 1,000 பேக் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் பண்ணி கொடுத்துருவோங்க மேம். ஓகே, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 12 பேக், இது ஃபுல் ஜூட் பேக் மேம். இது ஹேண்டல் பார்த்தீங்கன்னா ஜூட் ஹேண்டல், ஸோ நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக நல்லாவும் இருக்குங்க மேம். இது இது 4 பீஸ் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணி பண்ணி தரோம். இது சைடில் பார்த்தீங்கன்னா கசட் இது. ஸோ இது மாதிரியும் கசட் நம்ம சைஸ்க்கு ஏற்றது, என்ன சைஸ் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து சைஸ் கசட் வச்சு தருவோம். அதே மாதிரி பேகும் அதே மாதிரி தான், 10க்கு 10 பேகா, இல்லை 12க்கு 10 பேகா, இல்லை 14க்கு 14, இதில் வெல்க்ரோ வைக்கணுமா, இல்லை ஜிப் பேக் பண்ணணுமா, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவாங்க மேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுங்க மேம். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கே மேம். ஆமாம், ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க மேம், ஜூட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஜூட் தான். இது பார்த்திங்கன்னா ஓவர்லாக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேம். இது இது ஆக்சுவலி 12க்கு 10 இது. ஸோ இது பார்டர் வச்சு பிரிண்டிங் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இதுலேயே தாம்பளம் போட்டு தரணும் அப்படின்னாலும் போட்டு தரோம், தேங்காய் வெத்தரா பேக்கு, ஷேஷோ பேக்கெட்டு, இல்லை இதில் ரிட்டன் கிஃப்ட் போடணும், ஒரு பாக்ஸ், ஒரு டிஃபன் பாக்ஸு, இல்லை ஸ்வீட்டு, ஒரு பனானா, சாத்துக்கொடி, வாட்டர் பாட்டில், எது கஸ்டமைஸ் அதுதான், என்ன கிஃப்ட் கேட்குறாங்க கஸ்டமர் அப்படின்றதையும் நாங்களே போட்டு ஃபினிஷ் பண்ணி வெண்ணி உங்கள் பிளேஸ்க்கே டெலிவரி கொடுத்துருவோங்க மேம். தாம்பளம் பேக்ஸும் பண்ணி கொடுத்துருவோம், பேக்கும் ஸ்டிச் பண்ணி தாம்பளமும் போட்டு உங்கள் பிளேஸ்க்கே டெலிவரி கொடுத்துருவோங்க மேம். ஓகே, அவங்க கேட்ட டெலிவரி டைம்குள்ளே கொடுத்து கொடுத்துருவாங்க மேம். அவங்க என்ன டைம், 3 o'clock-ஆ 4 o'clock-ஆ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு முகூர்த்தம்னா இன்றைக்கே கேட்பாங்க, ஸோ ஆஃப்டர்நூன்குள்ளே கேட்பாங்க, ஆஃப்டர்நூன்லாம் 2 o'clock-லாம் டெலிவரி கொடுத்துருவாங்க மேம். தாம்பளம் போட்டு டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ தாம்பளம் போடலை அப்படின்னா பிஃபோராகவே கொடுத்துருவோம், 2 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துருவோம், ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு தாம்பளம் போடணும் இல்லைங்களா, அதனால் பிஃபோராகவே கொடுத்துருவாங்க மேம் பேக்ஸ் பொறுத்தவரையிலையும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜிப் பேக் மேம், இது 12க்கு 10 சைஸ் இது. ஓ, ஜிப் பேக் வந்துட்டு கிளாத்து, லேஸ் வச்சு, ஜிப் வச்சு இது எல்லாமே பண்ணி தரோங்க மேம். ஜிப் பேக்கும் பண்ணுறோம். ஸோ இதிலே சைஸ் வந்து சின்ன சைஸ் பண்ணணும், ஒரு 10க்கு 10 பண்ணணும் அப்படின்னாலும் சின்ன சைஸ்லேயே பண்ணித்தரோம். இதுலேயே ஒரு 12க்கு 12 அப்படி வேணாலும் அப்படியே பண்ணித்தரோம். இதில் பிரிண்டிங் போ எல்லா சைஸஸ்லையும் அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாக எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குங்க மேம். என்ன சைஸ் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க மேம். ஓகே மேம், இது பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் தாங்க மேம். இது இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் உமன் கசட் மாதிரி வந்துடும். ஓகே, மெயினில் ஜூட் வந்துடும், சைடில் வந்துட்டு நான் ஓவன் கசட் மாதிரி வந்துடும். ஸோ இது மினிமம் பட்ஜெட் தான் இது. ஸோ 25 ருபீஸ் அப்படி தான் வரும் இது. இதே ஃபுல் ஜூட்டாக இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வருங்க மேம். அதாவது லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க மேம், ஏன்னா நம்ம இது மெயினில் ஜூட் இப்படியும் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, மெயினில் ஜூட் போட்டு ஸோ சைடில் நான் ஓவன் இதே போகிறோம் அப்படினாலும் இதே மாதிரியும் பண்ணி கொடுக்குறோங்க மேம். இதில் பிரிண்டிங் வேணுனாலும் பிரிண்டிங் போட்டுக்கலாங்க மேம். இதில் நம்ம என்ன கஸ்டமர் எந்த பிரிண்டிங் கொடுத்தாலும் போட்டு தருவோங்க மேம். ஓகே, எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம். அதுதாங்க மேம், எத்தனை பீஸ், 5 பீஸாக இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, எத்தனை பீஸாக இருந்தாலும் பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாட்லி பாக்ஸ்னு சொல்லுவாங்க மேம், இது பாட்லி பேகு. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஜூட்டில் வந்துடும் மேம், கீழே பார்த்தீங்கன்னா உட்டனில் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உட்டன் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பேகு ஜிப் பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்போங்க மேம். இது மாதிரியும் பண்ணுறோங்க மேம். இது எவ்வளோ ப்ரைஸ் மேம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வருங்க மேம் இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஜூட் பேக் தான் மேம், இது 12க்கு 10. ஸோ இதுலேயும் சைடில் வந்து நான் ஓவன் கசட் வந்துடும், இங்கே மெரூன் பார்டர்லாம் வச்சு கொடுத்துருவோம்.
இது 12க்கு பார்த்தனா இது 10க்கு இல்லே கலர்ஸும் அவேலபிளா இருக்கு டிஃபரண்ட் சைஸஸ்ல இருக்கு எல்லாமே இருக்கு A to Z கலெக்ஷன்ஸ் உங்க கிட்ட இருக்குங்க மேம் என்ன கலர் இது சைடுல மட்டும் மாத்திக்கலாம் என்ன கலர் வேணாலும் பிங்க் ரெட் ஆரஞ்சு எல்லோ எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் க்ரீனோ எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் மெயினில் வந்து ஒயிட் போட்டு சைடில் நம்ம எந்த கலர் வேணாலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க மேம் மேம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜூட் பேக்ஸு ப்ரொக்கேட் கிளாத்தை கலம்கரி கிளாத் வச்சு இது ஸ்டிச் பண்ணுறது மேம் இது பார்த்திங்கன்னா 10க்கு 10 இந்த பேக்கு எல்லோ ஜூட்டில் பிங்க் கலர் கிளாத் வச்சு ஸோ ஹேண்டில் இது மாதிரிலாம் வச்சு பண்ணி தரோங்க மேம் இது ஒயிட் கலர் இது நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாங்க மேம் இது ஒயிட் கலர் ஜூட்டில் கிளாத் வச்சு பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இந்த கிளாத் கிளாத் கலர் கூட சேஞ்ச் ஆகும் ஸோ எந்த கிளாத் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்றதையும் நாங்கள் வச்சு பண்ணி தரோங்க மேம் இது கிளாத்துக்கு தகுந்த ப்ரைஸ் வேரி ஆகுமா இல்லை ப்ரொக்கேட் கிளாத்லாம் வந்துட்டு ஒரே காஸ்ட் வரும் கலம்கரி கிளாத்லாம் ஒரே காஸ்ட் வருங்க மேம் பெஸ்ட் ப்ரைஸாகவே இருக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வோவன் பேக் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அதிலே இது கலர் நான் வோவன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் பேக் மாதிரியும் பண்ணிக்கலாம் ஜிப் வச்சு பண்ணித்தரோம் இதிலே வெல்க்ரோ வச்சும் பண்ணித்தரோம் பிரிண்டிங் வச்சு பண்ணித்தரோங்க மேம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆமாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நல்லா இருக்குங்க மேம் இது வாட்டர் பாட்டில் திருப்பி ரீயூஸும் பண்ணிக்கலாம் பண்ணலாங்க மேம் யூஸ் பண்ணலாம் இதுவும் நான் வோவன் பேக் தாங்க மேம் இது இதுலேயும் வந்துட்டு ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க்காக இந்த பேக் ஸ்டிச் பண்ணது ஆக்சுவலி இது ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு 500 பீஸ் கேட்டாங்க ஸோ ஃப்ளாஸ்க் போட்டு கொடுக்கணும் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்றனால அதனால அந்த சைஸ்க்கு வச்சு இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோங்க மேம் இது மாதிரியும் பண்ணி தரோங்க மேம் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய மோஸ்ட்லி யூனிக்கு கஸ்டமைசிங் இப்படி தாங்க மேம் பண்ணி தரோம் கஸ்டமர் என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தாங்க மேம் பண்ணி தரோம் எல்லாமே இது பார்த்திங்கன்னா சுருக்கு பை இது ஆக்சுவலி இது எல்லாமே சுருக்கு பை மேம் இது இது பார்த்திங்கன்னா ஜூட்லேயே சுருக்கு பை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகே இது மாதிரியும் பண்ணுறோம் ஜூட்லேயே சுருக்கு பை பண்ணணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிளாத்ல தான் பண்ணியிருப்பாங்க நாங்கள் ஜூட்லேயும் பண்ணியிருக்கோங்க மேம் சுருக்கு பை எவ்வளோ ப்ரைஸ் மேம் இது பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் வருங்க மேம் ஜூட் பேக்கில் சுருக்கு பை பண்ணணும் இது ஜூட் சுருக்கு பை இது வந்து கிளாத்து ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் கிளாத் இது மேலே ப்ரொக்கேட் கிளாத் வந்துடும் கீழே வந்து சேட்டன் கிளாத் மாதிரி வந்துடும் உள்ளே லைனிங் வச்சு கொடுப்போம் இதில் ரிட்டர்ன் டிஃபன் பாக்ஸு ஹாட் பாக்ஸ் எது வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டு தேங்காய் போட்டு எல்லா பண்ணியும் கொடுக்கலாங்க மேம் இது ஓகே நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டு கொடுப்பீங்க கஸ்டமர்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எங்ககிட்டயே கொடுத்துருவாங்க திங்ஸ் ஹாட் பாக்ஸோ வாட்டர் பாட்டிலோ எது போடுறதுனாலும் திங்ஸ் எங்ககிட்ட கொடுத்துருவாங்க பேக் ஸ்டிச் பண்ணி நாங்கள் அதில் கிஃப்ட்டும் போட்டு வென்னியும் உங்கள் பிளேஸ்க்கு டெலிவரி கொடுத்துருவோங்க மேம் இது ஒரு சுருக்கு பை மேம் இதுவும் ப்ரொக்கேட் கிளாத் சுருக்கு பை தான் இது ஸோ இதுலேயும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போங்க மேம் இந்த பேக்லேயும் ஓகே இது எவ்வளோ ப்ரைஸ் மேம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் வருங்க மேம் இது ஏன்னா உள்ள லைனிங் வச்சிருக்கோம் மேலே இந்த மாதிரி இந்த சேட்டன் கிளாத் மாதிரி வந்துடும் ஃபுல் ப்ரொக்கேட் கிளாத் ஓகே ஸோ அதனால் அந்த காஸ்ட் வருங்க மேம் இது பார்த்தீங்கன்னா இது சேட்டன் கிளாத் மாதிரி சுருக்கு பை ஓகே இது ஆக்சுவலி கோயிலுக்கு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய இது இது மாதிரி உள்ளேயும் லைனிங் வச்சு இதையும் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க மேம் இது நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இதையும் கஸ்டமைஸ் பண்ணலாம் எங்களுக்கு இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி எந்த கலர் கிளாத் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரோங்க மேம் இது பார்த்தீங்கன்னா இது குட்டி சுருக்கு பை மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலி கோல்டு காயினு இல்லை வெள்ளி காயினோ எது இருந்தாலும் இதில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இது ஒரு 500 பீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோங்க மேம் கோல்டு காயின் போட்டு கொடுக்கறதுக்காக கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சைஸில் பண்ணியிருக்கோம் இதில் இந்த வெல்வெட் கிளாத் இது இதுலேயே வந்து ப்ளூ இருக்குது பிங்க் இருக்குது ரெட் இருக்குது எல்லா கலரும் இருக்குது இது எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க மேம் ஓகே இதுவும் சுருக்கு பை தான் இது ஒரு மாடல் இது டிஃப்ரென்ஸ் மாடல்லாம் வரும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை அவங்க என்ன டிஃப்ரென்ஸாக என்ன மாடல் கேட்குறாங்க அப்படின்றதையும் பண்ணி தரோங்க மேம் இது பட்டு கிளாத் மாதிரி வந்துடுங்க மேம் கீழே மேலே சேட்டன் கிளாத் மாதிரி வந்துடும் ஸோ இது ஒரு சுருக்கு பை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எந்த மாதிரியான ஷாப்பிங் வ்ளாக்ஸ் வேணும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன் இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பை டேக் கேர்